அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சூட்சம மந்திரங்கள் அதை பற்றியும் கருடனை வழிபடுவதன் மூலமாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றியும் பார்க்க போகிறோம் அன்பர்களே வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சூட்சம மந்திரங்கள் கலைகள் கை கூட புத்தி கூர்மைக்கு உண்டான மந்திரத்தை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா உங்களுக்கு மிகுந்த பலன் இருக்கும் அந்த மந்திரத்தை நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே ஹரி ஓம் ஐயும் நமசிவாய ஸ்வாக திரும்பவும் சொல்கிறேன் ஹரி ஓம் ஐயும் நமசிவாய ஸ்வாக அடுத்து நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை உச்சரிக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஹரி ஓம் நம சிவாய ஸ்வாக திரும்பவும் சொல்கிறேன் ஹரி ஓம் நம சிவாய ஸ்வாக அடுத்து நம்மளுக்கு நோய்கள் விலகிறதுக்கு நம்மளுடைய அடிக்கடி உடலில் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறதுக்கும் தோஷங்கள் நம்மளை விட்டு அகலத்துக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரிச்சிங்கன்னா பல நன்மைகள் நடக்கும் ஹரி ஓம் நம சிவாய ஹோம் நம சிவாய ஸ்வாக திரும்பவும் சொல்கிற நண்பர்களே ஹரி ஓம் நமசிவாய ஹோம் நமசிவாய ஸ்வாக அடுத்து குஷ்டம் பெருநோய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரிச்சா மிக மிக சிறப்பு ஹரி ஓம் ஊம் நமசிவாய ஸ்வாக திரும்பவும் நண்பர்களே ஹரி ஓம் ஊம் நமசிவாய ஸ்வாக நோயே வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம உடல் எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரிக்கிறது உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பாருங்கள் ஹரி ஓம் நம சிவாய வசிய வசிய ஸ்வாக திருமோ சொல்கிற அன்பர்களே ஹரி ஓம் நம சிவாய வசிய வசிய ஸ்வாக பிரம்மராட்சசர்கள் பேய் பிசாசு இதெல்லாம் நம்மளை அண்டாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த மந்திரம் என்ன அப்படின்றத நல்லா கேட்டுக்கோங்க ஹரி ஓம் இம் ஏ சிவாய நம ஸ்வாக திரும சொல்ற அன்பர்களே ஹரி ஓம் இம் ஏ சிவாய நம ஸ்வாக இந்த மந்திரத்தை நீங்கள் தினசரி காலையில் ஆயிரத்தெட்டு முறை கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனும் கிடைக்கும் அன்பர்களே உங்களால் ஆயிரத்தெட்டு முறை சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் நூற்றி எட்டு முறையாவது குறைஞ்சது சொல்லலாம் ஆனால் ஆயிரத்தெட்டு முறை சொல்லும் போது மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கருடனை வழிபடுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கருடனை வழிபடும் பொழுது நம்மளுக்கு உண்டான நோய்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும் திங்கக்கிழமை கருடனை வழிபடும் போது குடும்பம் மேன்மை பெறும் கிழமை வழிபடுறதுனால வீரம் உண்டாகும் புதன்கிழம எதிரிகளோட தொல்லை நீங்கும் வியாழக்கிழமை நீண்ட ஆயுள் பெறலாம் வெள்ளிக்கிழமை கருடனை நீங்கள் வழிபடுறதுனால மிகுந்த வளம் உண்டாகும் சனிக்கிழமை கர்ம வினைகள் நீங்கி மூச்சம் பெறலாம் அன்பர்களே கருடனை எந்தெந்த நாளில் வழிபட்டால் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பலனளிக்கக்கூடிய பதிவாக இருக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி அதுக்கு உண்டான பலனை அடையணும் அப்படின்றது தான் எங்கள் விருப்பம் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சிறப்புகள் பல சுபற்றம் பல நன்மைகள் பல சிறப்புகள் இறைவனோட அருள் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்மளோட ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நண்பர்களே இந்த மாதிரியான நல்ல பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் அகதீசாய நமக